இன்றைக்கி அண்ணாமலை கூட்டின உடனே ஒரு 25,000 பேர் கூட்டிட்டான்னா 1,00,000 பேரை கூட்ட முடியுங்க. ஓட்டா மாறுமா? கிராமத்தில் வந்து கட்சி இன்னும் முழுமையாக போய் சேரலை. கிராமத்தில் முழுமையாக கட்டமைப்பு இருக்கானா இல்லை, அது நமக்கு நல்லாவே தெரியுது. திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டில் ஒன்று, அவர் சொல்கிறத மட்டும் சரின்னு சொல்கிறவங்க தான் அவர் பக்கத்தில் இருக்கணும், அதை எதிர்த்தோ இல்லை இது சரியில்லை வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அவர் பக்கத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. நான் அண்ணன்ட்ட வந்து ஒரு மனநிலை இருக்குது. இப்போ என்னை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பேச்சை குறைச்சிடுவார், பேச மாட்டார். இப்போ நான் ஏதாவது செய்தி போட்டேன்னா என்கிட்ட ரிப்ளை பண்ண மாட்டார். ஒரு காரணமே இல்லாமல் ஒருத்தரை விலக்கி. முகில்ன்றவர் என்ன பொறுப்பில் இருந்தார்? முகில்ன்றவர் நான் தான் என்ன பொறுப்பிலங்க இருந்தார்? முகில்ன்றவர் நான் தான் நாம் தமிழர் கட்சி அமையும் போது கூட இது வரைக்கும் ஒரு 15 பேர் சொல்லிட்டாங்க நான் தான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினேன்னு. முத முத கட்சி கட்ட சொன்னது அண்ணன் வேல்முருகன் அவர்களை பொதுச் செயலாளராகவும் அண்ணன் குலத்துர்மணியன் அவர்களை தலைவர்களாகவும் வச்சு தான் கட்சி கட்டணும்னு அண்ணன் முயற்சி செஞ்சாங்க. கட்சி கட்டுறப்போ பெருந்தொகை கொடுத்தது யாருன்னா மணிவண்ணன் அப்பா. அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. சாகுல் மாமா கூட இருந்தார், பெருந்தொகையை செலவு செய்தார், அவர் இன்றைக்கி இல்லை, உயிரோடு இல்லை. முத்துக்குமார் இருந்தார், அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. குலத்துர்மணியின் இடத்துல போய் செஞ்சால் தான் மாவீரர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுமா? அப்போ தான் ஆத்மாவை கடத்திட்டு போமா? அவங்க நடத்த வேண்டியதானே, குலத்துர்மணியின் நடத்த வேண்டியதானே, லட்சக்கணக்கான பேர் திரட்டி நடத்த வேண்டியதானே. ராஜீவ்காந்தி கட்சியில் இருந்தார், போயிட்டார். கல்யாண சுந்தரம் கட்சியில் இருந்தார், போயிட்டார். தெரியுமா தெரியாதா? நாட்டுக்கே தெரியுமா தெரியாதா? முகில்ன்றவர் என்ன பொறுப்பில் இருந்தார்? சீமான் அவர்கள் பிரபாகரனோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து போலியானது, மார்பிங் செய்யப்பட்டது. அவர் வந்து படம் எடுக்க போயிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, அவ்வளோதான் அப்படின்றாங்க. ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் சாகலைனா ஜெயலலிதான்னு ஒரு ஆள் கிடையாது. அண்ணா திமுகன்ற ஒரு கட்சி வந்திருக்கே வந்திருக்காரு, திரும்பவும் ஜெயிச்சு திமுக தான் திருப்பி வென்று வந்திருக்கோம். உங்களுடைய வீட்டை காலி செஞ்சு வேறு இடத்துக்கு மாத்தணுமா? பொருட்களை உடையாம பத்திரமா எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியலையா? இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்க மாறணும்னாலும் இவங்க வருவாங்க. நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660089. இல்லை, கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்னா கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே கட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து நாங்கள் தான் மூன்றாவது எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் முதல்ல இருக்கிற ரெண்டு கட்சி திமுகவோ அதிமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அந்த கிராஃபு, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 10 வருஷத்தில் இருந்தாலும் சரி, இப்போது சமீபத்தில் அண்ணாமலை தலைமையேற்று பிஜேபி இந்த அளவுக்கு வந்ததும் சரி, ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அண்ணாமலையால் இவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சுன்னா நாம் தமிழர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருந்தால் வந்து ரொம்ப கிட்ட போயிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15% வாக்காவது பெற்று இருக்கணும்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில். இப்போ தானே நம்ம 7%க்கே வந்திருக்கோம். அதான் இப்போ நீங்கள் 2010 கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. முதல் தேர்தலில் அவங்க வந்து 2016 தான் சந்தித்தாங்க. 16 சந்தித்தப்போ வெறும் 4.5 லட்சம் ஓட்டு தான் மக்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, ஓட்டு போடுவோமா வேணாமா இப்படி பல மனநிலையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 2016 4.5 லட்சம் வாக்கு தான் வாங்குச்சு நாம் தமிழர் கட்சி. அதன் பிறகாக பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் வந்து 17.5 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. இப்போ உங்களுக்கு இதுக்கும் அதுக்கு வித்தியாசம், 4.5 லட்சம் இங்கே இருக்குது, 17 லட்சம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 மடங்கு அதிகம், 17 லட்சம் ஓட்டுன்றது. அடுத்து வந்து கொரோனா 2020-21 வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கொரோனாவில் யாருமே ஊரடங்கு நாடடங்காகி போச்சு, யாருமே வெளியில் வந்து கட்சி கட்ட முடில. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 40 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ஓட்டு இந்த தேர்தலே வாங்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அந்த கணிப்போடு தான் வேலை செஞ்சுட்ருந்தோம். இந்த கொரோனா ஊரடங்கில் நம்மளால் நிறைய இடங்களில் வேலை செய்ய முடில. ஏன்னா நாங்கள் 2020 வேட்பாளரை அறிவித்து 2021 ஒரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யணும்னு திட்டமிட்டு வச்சுருந்தோம். அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 40-50 லட்சம் வாக்குகளை நாங்கள் வாங்கியிருப்போம். அப்படியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த 2021 தேர்தலின் போதே ஒரு 40-50 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் வந்து அதை விட கிராஃப்ட் கூடும். இப்போ நீங்கள் 17 லட்சத்துலேருந்து 31 லட்சம் வந்திருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டபுள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும். வெறும் வாக்கு. இதில் என்ன நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, 1 ரூபா பணம் கொடுக்காமல் இந்த வேட்பாளர் இன்னார் ஒரு ஸ்டார் வேட்பாளர்னு சொல்லாமல், யாருனே தெரியாது அவனை, புரியுதுங்களா? நிறைய வேட்பாளர்களை அந்த தொகுதி முழுவதுமாக அவன் பிரச்சாரத்துக்கு போனான் கூட அதை போக முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக பிரச்சாரமும் பண்ண முடியாது. சின்னம் போய் சேர்ந்துருக்குறோம், இது போயிருக்கும், துண்டறிக்க போயிருக்கும். ஆனால் வேட்பாளர் போய் நேரடியாக வாக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும், ஆனால் வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்திருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒரு தொகுதிக்கு அந்த வேட்பாளர் செலவழித்த தொகை, அண்ணாதிமுகவும் திமுகவும் செலவழித்த தொகைன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்குமா இருக்கும். திமுகலாம் குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபா செலவு செஞ்சாங்க. அண்ணாதிமுக அதற்கு இணையாக 10 கோடி செலவு செஞ்சவனு இருக்கான், 8 கோடி செலவு செஞ்சவனு இருக்கிறான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உச்சபட்சமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க?
அதிகபட்சமாக செலவு பண்ணியிருந்தான். 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவனும் செலவு பண்ணல. 3 லட்சம் எங்கே இருக்குது, 10 கோடி எங்கே இருக்குது. ஆனால் மக்கள் வாக்கு எவ்வளோ போட்டிருக்கான், 15,000, 20,000, 25,000, 30,000 வாக்கு போட்டிருக்கிறான் ஒரு ஒரு தொகுதியிலையும். அப்போ இப்படி தான் நம்ம வந்து கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கணுமே தவிர, இன்றைக்கி அண்ணாமலை கூட்டின உடனே ஒரு 25,000 பேர் கூட்டிட்டான்னா 1 லட்சம் பேரை கூட்ட முடியுங்க, ஓட்டாக மாறுமா? 1 லட்சம் பேரை கூட்ட முடியும் காசு கொடுத்து. இன்றைக்கி வந்து தினக்கூலிக்கு ஆள் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கான். நீங்கள் வந்து 1,000 பேரை நீ கூட்டு வந்துடு, நீ ஒரு 2,000 பேரை கூட்டு வந்துடுனா 1.5 லட்சம் அவன்கிட்ட கொடுத்தோம்னா அவன் போய் ஆளுகளை கூட்டு வந்துடுவோம், 1,000 பேரை கூட்டுவோன்னா கூட்டு வந்துடுவான், அதை கூட்டு வர முடியும். ஆனால் நீங்கள் காசே கொடுக்காமல் ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்ட முடியுமா? அண்ணாமலையை நாளைக்கு ஒரு இடத்துல மேடை போடுவோம், காசு கொடுக்கக்கூடாது, நம்மளே கூப்பிட்டு ஒரு இடத்துல மேடை போட்டு தருவோம், அவர் பேசி ஒரு 10 பேரை கூப்பிட்டுருட்டும். ஆனால் எங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளையே மேடை போட்டான்னா கட்சிக்காரன் 50 பேர் தான் இருப்பான், மக்கள் 500 பேர் நிற்பான். நீங்கள் எந்த இடத்துல போய் கூட்டம் கேட்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் நடக்குதுன்னா கட்சிக்காரன் 50-60 பேர் தான் இருப்பான், அதிகபட்சம்னா ஒரு 100 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தினா. ஆனால் 500 பேர் மக்கள் நின்று ரோட்டில் நின்று கேட்பான், ஏன்னா அவன் ஏதோ ஒரு அரசியல் பேசுகிறான், அந்த அரசியல் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நிற்பான். ஆனால் அண்ணாமலை பேசி அப்படி கூட்டத்தை கூட்டிட முடியுமா? இல்லை பாஜகவினுடைய ஏதாவது ஒரு மாவட்ட தலைவரோ பாஜகவினுடைய ஏதாவது ஒரு கொள்கை பரப்புச் செயலாளரோ பேசி ஒரு கூட்டத்தை கூட்டிட முடியுமா? கூட்டவே முடியாது. இல்லை அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியோ உள்ளாட்சி தேர்தலையோ அதை விட ஒரு கணிசமான அளவு வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி எட்டியிருக்கணும். 10 வருஷம் கட்சி நடத்தி கிராமம் கிராமமாக போய் சேர்ந்துருந்தா ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நாம் தமிழர் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட பின்தங்கிய நிலையில் தான் வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறீங்க. அப்போது ஒரு கட்டமைப்பு சரியாக இல்லாத ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கலாமா? சின்ன சின்ன கிராமத்தில் இன்னும் போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல? இல்லை கிராமத்தில் கட்சி போய் சேரணும், அதான் சொல்கிறேன்ல, கிராமத்தில் வந்து கட்சி இன்னும் முழுமையாக போய் சேரலை. கிராமத்தில் முழுமையாக கட்டமைப்பு இருக்கானா இல்லை அது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் மக்கள் வந்து வாக்கு செலுத்துகிறான். இப்போ கட்சியே இல்லாத இடத்துல ஒருத்தன் 50 பேர் ஓட்டு போடுறான்னா எப்படி போடுவான்? கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஓட்டு போடுறான். ஆனால் அவன் கட்சிக்கு வாடானா வரமாட்டான். இப்போ இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். ஏன்னா அவன் வந்து அவங்க அப்பா அண்ணாதிமுகவில் இருப்பார், இவங்க அப்பா திமுகவில் இருப்பார், ஆனால் பையன் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பான், பையனோ பொண்ணோ யாரோ ஒருத்தவங்க நமக்கு வாக்கு செலுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு உள்ளாட்சி தேர்தலினுடைய வார்டு கவுன்சிலருக்கு பாஜக 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலேயே சென்னையில் வந்து ஒரு வார்டுக்கு 12 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. 12 கோடி ரூபாய் செலவழித்து ஒருத்தர் ஒரு வார்டு உறுப்பினர் எடுக்கிறாருன்னா அப்போ இந்த இடத்துல என்னவா இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அரசியல் இதுக்கு நடுவில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு வர்றோம்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பேரூராட்சியை கைப்பற்றுறோம், ஒரு வார்டு உறுப்பினரை கைப்பற்றுறோன்றதெல்லாம் அந்த மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தி வெல்றது தான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 இடத்துல நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வென்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 150-160க்கு மேலே வார்டு உறுப்பினர்கள் வென்றிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா அந்தந்த பகுதியில் உள்ள அந்த பையனுடைய செயல்பாடு, அந்த கட்சியினுடைய அந்த கட்சி பொறுப்பாளருடைய செயல்பாடு, அதை வச்சு தான் வந்து வெற்றி வரும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுக்கு அப்படி தான் வந்து வரும். அங்கே சாதி பலமாக இருக்கலாம், இல்லை தெருவில் தெரிஞ்ச பையனாக இருக்கலாம், இல்லை கட்சியோட பலமாக இருக்கலாம், பணம் கொடுக்குறத வச்சு ஓட்டு போடலாம், இப்படி வந்து பல விதத்தில் வந்து வெற்றி கிடச்சிருக்கலாம். இப்போ பாஜகவுக்கே நிறைய இடத்துல வெற்றி கிடச்சிருக்குன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் தான் வெற்றி கிடச்சிருக்கு. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் நாகர்கோயிலையும் வெற்றி கிடச்சிருக்கு. நீங்கள் கோயம்புத்தூர்லேயே அவங்க வெல்லலையே நிறைய இடங்களில். கோயம்புத்தூர் அதிமுக கோட்டைன்னாங்க, திமுக வென்றுச்சு. எப்படி வென்றுச்சு? காசு, பணம், காசு கொடுத்து வாக்குகளை வாங்குறது, எவன் ஜெயிக்கிறானா அவனை நம்ம கட்சியில் சேர்த்துக்கிறது, இப்படியான வேலை இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கமுதின்னு ஒரு பேரூராட்சி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே 15 வார்டு இருக்குது. 15 வார்டில் எங்கேயுமே தேர்தல் நடக்கலை, எல்லாமே விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ஒரு ஒரு வார்டும் 15 லட்சம், 20 லட்சம்னு விற்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக உள்ளது 4 சமூகங்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க. நாடார் இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, இவங்க தேவேந்திர உள்ள வேளாளர் இருக்கிறாங்க. இப்படி வந்து இருக்கிற இந்த 4 சமூகங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க. உனக்கு 3 வார்டு உறுப்பினர், எனக்கு 2 வார்டு உறுப்பினர், ஊருக்கு 2 வார்டு உறுப்பினர். ஆனால் ஏலம், எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்கு ஏலம் விட்டுறது. இப்போ 15 லட்சம் எவன் கொடுக்குறானோ அவன் இந்த சாதியில் எவன் 15 லட்சம் கொடுத்து வாங்குறானோ வாங்கிக்கப்பா, அவன் தான் வார்டு உறுப்பினர். எப்படி இருக்குது இது? இது 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 ஜனநாயக அரசியலை? இப்படி தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் அண்ணா போஸ்ட்லாம் ஜெயிக்கிறாங்க. ஒரு ஊரே மொத்தமாக நின்று ஓட்டு போடுதுன்னா அந்த ஊருக்கு சொல்லிடுவோம், ஊரில் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் 50 லட்சம் கொடுத்துறேன்ப்பா, இந்த இதுக்கு கம்மா மீன் பிடிக்கிறதுக்கு 7-10 லட்சம் கொடுத்துறேன்ப்பா, இப்படி தான் சொல்லுவானே தவிர, இப்படி கொடுத்து தான் நீங்கள் இது வரைக்கும் வென்றிருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்கிறதா இருந்தால் நாம் தமிழர் கட்சி என்றைக்கு ஆட்சிக்கு வருதோ அன்றைக்கி தான் ஜனநாயக அரசியல் இங்கே நிலைநிறுத்தப்படும். அதற்காகத்தான் இந்த கடும் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டில் ஒன்று, அவர் சொல்கிறத மட்டும் சரின்னு சொல்கிறவங்க தான் அவர் பக்கத்தில் இருக்கணும்,
அதை எதிர்த்தோ இல்லை இது சரியில்லை வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அவர் பக்கத்தில் சேர்த்துக்கிறது இல்லை. அவர் சொல்கிறத சரின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் அவர் பக்கத்தில் இருக்கணும், அது அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் அவர் விரும்புகிறாருன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள் வருது. இதை தான் தம்பி ஒரு குற்றச்சாட்டு வச்சாப்புல தலைமையில் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறத தான் ஆம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேட்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை தம்பி வந்து அவர் குற்றச்சாட்டு இல்லை, அவருக்கு வந்த காதுக்கு வந்த குற்றச்சாட்டை சொல்கிறேன். சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கேட்குறாருன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்கிறாரோ அதை தான் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்க. இல்லை இது வரைக்கும் இல்லை ஒரு நிமிஷம், இது வரைக்கும் கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர்களுக்கு எந்த காரணத்துக்காக விலக்கப்பட்டாங்கன்னு சொல்லி எந்த விதமான சரியான அறிக்கையும் வந்ததில்லை கட்சியிலேருந்து. விலகி போனவங்களுக்கு தெரியுமில்ல கட்சி சொல்லணும்ல எதனால் விலக்குறோன்ட்டு. விலகி போனவங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ நான் அண்ணன்ட்ட வந்து ஒரு மனநிலை இருக்குது. இப்போ என்னை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பேச்சை குறைச்சிடுவார், பேச மாட்டார். இப்போ நான் ஏதாவது செய்தி போட்டேன்னா என்கிட்ட ரிப்ளை பண்ண மாட்டார். ஏன்னா என்கிட்ட ஒரு நான் ஏதோ ஒரு தவறான நடவடிக்கை, ஆனால் உடனே அதை செய்வார் ஆனால் செய்ய மாட்டார். குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 5 தடவை 10 தடவை வாய்ப்பு கொடுப்பார். நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன்னா உடனே என்னை கூப்பிட்டு கண்டிப்பார். இப்போ நான் இப்போ ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டேன் இல்லை ஒரு இடத்துல பேசுகிறப்ப தவறுதலாக பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு யாருக்கிட்ட இருந்து அழைப்பு வருதோ இல்லையோ, அண்ணன்கிட்ட இருந்து அழைப்பு வரும், அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வரும். அழைச்சி உடனே சொல்லுவார், தம்பி நீ இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கே இது தப்பு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி. உண்மையிலேயே சொன்னால் ஒரு அரசியல் நான் இப்போ அவரை பார்க்குறது எப்படின்னா ஒரு பேராசிரியர் போல், டேய் இன்றைக்கி ஃபோன் பண்ணாலே நமக்கு பயம் இருக்குது, திட்டுறதுக்கு தான் அடிப்பார், ஆனால் நல்லதுக்கு உறுதியாக அடிக்கவே மாட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுக்காக வாழ்த்துறதுக்காகவோ அவர் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே இல்லை. எனக்கு அழைப்பு எடுத்தாருன்னா என்னை திட்டுறதுக்கு தான் எடுப்பார், ஐயோ இன்றைக்கி என்ன திட்ட போகிறாரோன்னு அச்சத்தோடு தான் ஃபோன் எடுக்கணும். அது மாதிரி ஒரு கண்டிப்போடு ஒரு கட்சி பிள்ளைகள் வந்து சரியான இடத்துல வரணும், சரியாக செயல்படணுன்றதில் வந்து உறுதியாக இருப்பார். அதை வந்து நம்ம வந்து சர்வாதிகாரம்னு நினைக்கிறதோ இல்லை. நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போன முகிலின்றவர் இன்னி வரைக்கும் எனக்கு எதுக்காக என்னை கட்சியை விட்டு விலகினாங்கன்ற ரீசனே தெரியாது, இது வரைக்கும் வாயத்தை வந்து ஒரு இடத்துல கூட இதுக்காக தான் நீங்கள் நீக்கப்பட்டீங்கன்னு சொன்னதே இல்லை அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்கறது? ஒரு காரணமே இல்லாம ஒருத்தரை விலக்கி முகிலன்றவர் என்ன பொறுப்புல இருந்தார்? முகிலன்றவர் நான் தான் நாம் தமிழர் கட்சி அமையும் போது கூட இருந்தேன். இது வரைக்கும் ஒரு 15 பேர் சொல்றாங்க நான் தான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினேன்னு. இதை வந்து தொடங்கினவங்க தான் சொல்லணும். நான் அதாவது வந்து சரி அப்போ யார் தான் சார் நாம் தமிழர் கட்சியை தொடங்கலாம்? இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அது வந்து 2009 வந்து அவங்க பேசி தொடங்கினதான். இப்போ வந்து 2009 அண்ணன் வந்து கட்சி கட்டணும் முதல் சொன்னப்போ யாரை கட்சி கட்ட சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முத கட்சி கட்ட சொன்னது அண்ணன் வேல்முருகன் அவர்களை பொதுச் செயலாளராகவும் அண்ணன் குலத்துர்மணியன் அவர்களை தலைவர்களாகவும் வச்சு தான் கட்சி கட்டணும்னு அண்ணன் முயற்சி செஞ்சாங்க. நான் வந்து எல்லா இடங்கள்லையும் பேசுகிறேன், எனக்கு கட்சி கட்டுற நோக்கம்லாம் இல்லை, வாங்க நம்ம சேர்ந்து செயல்படுவோம், நீங்கள் கட்சி கட்டுங்க, தமிழ் தேசியத்துக்காக ஒரு அரசியலை முன்னெடுங்க, ஈழ அரசியலை மட்டும் முன்னெடுப்போம்னு முதல் அவங்க ரெண்டு பேர்ட்ட தான் கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் நிராகரித்ததுக்கு பிறகு தான் என்னடான்னு சொல்லிட்டு அதன் பிறகாக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தலைவர்கள் சில பேரை நம்ம பேர் சொல்ல முடியாதனால நான் சொல்கிறேன், அதை தவிர்க்கிறேன், சில தலைவர்களை அன்னை சந்தித்து பேசியிருக்காங்க, அது சொல்லுவேன் ஒரு நாள், இன்றைக்கில் என்றைக்காக ஒரு நாள் சொல்லுவேன், இப்போ சொல்லக்கூடாது அந்த சூழல். அந்த தலைவர்களை சந்தித்தும் அன்னை முறையிட்டார், நீங்கள் வந்து திமுக அதிமுகவை ஒழிப்பதற்கு ஒரு வேலையை முன்னெடுங்க செய்யுங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் எவ்வளவோ சொன்னதுக்கு பிறகு யாரும் கேட்கல, யாரும் முன் வரல. அதெல்லாம் நடக்காதுங்க, திமுக அதிமுகவெல்லாம் வெல்ல முடியாதுங்க, நான் புதுசாலாம் ஒரு கட்சி கட்டிலாம் திமுகவையோ அதிமுகவோ ஒழிக்கலாம் முடியாதுங்க, அவங்க பெரிய பலம் கொண்டவங்க, பெரிய கோடி சுரங்க, அவங்கள்ட்ட இருக்கிற கட்சி பலம் என்ன, ஆட்களின் பலம் என்ன, பொருளாதார பலம் என்ன, ஆட்சி அதிகாரம் என்ன, அவர்களை எதிர்த்து நம்ம எப்படி கட்சி கட்ட முடியும்னு சொன்னவங்க தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி பேர் சொல்லப்படுகின்ற பல தலைவர்கள். அதன் பிறகாகத்தான் அண்ணன் முடியவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் முடிச்சு காட்டுறேன்னு தான் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு, 31 லட்சத்தோடு வந்து நிற்கிறாரு. அதனால தான் அவர்கிட்ட கூடுதலாக உந்துதல் வந்துச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போல்லாம் வந்து யாரும் அண்ணே வந்து கட்சி கட்டணுன்ற நோக்கமே கிடையாது. அண்ணனுக்கு கட்சி கட்டி இந்த மாதிரி ஒரு அரசியல் படையை உருவாக்கி ஒரு பெரிய அரசியல் யாரோ ஒருத்தர் உருவாக்கட்டும் நம்ம கூட இருப்போம்னு நினச்சி தான் இருந்தாங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை, காலம் வந்து அண்ணனை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவு செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ அந்த கட்சியை உருவாக்கும் போது கூட இருந்தவங்க யாருமே கட்சியில் இல்லைன்னு சொல்லப்படுது, நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் விலகினவங்களும் இருக்கிறாங்கல்ல, விலகினவங்க எல்லாருக்கும் உருவாக்குனவங்களே விலகிறாங்கன்னா என்ன சார்? இல்லை இல்லை உருவாக்குனவங்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கட்சி கட்டுறப்போ பெருந்தொகை கொடுத்தது யாருன்னா மணிவண்ணன் நினைப்பான், அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. சாகுல் மாமா கூட இருந்தார், பெருந்தொகையை செலவு செய்தார், அவர் இன்றைக்கி இல்லை உயிரோடு இல்லை. முத்துக்குமார் இருந்தார், அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. இப்படி உயிரோடு இல்லாதவங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, கட்சி கட்டும்போது இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அண்ணன் வந்து அதான் சொல்கிறேன்ல, கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே கிடையாது. இப்போ முதல்ல வந்து அண்ணனை ஊக்குவித்தது வந்து மணிவண்ணன் அப்பா தான் முத ஊக்குவிச்சாங்க.
விட்றா மோனே கட்டுறா பார்த்துக்குறோம்டா, நான் உனக்கு தரேன்டா, என்னடா அவனுக்கு பொருளாதாரம் தான்டா தரேன். அண்ணனுக்கு முதல் போகிறப்ப கார் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? கார் கொடுத்தது யாரும் தெரியுமா? பாலா, இயக்குனர் பாலாவோட காரில் தான் ரொம்ப நாளாக சுற்றி இருந்தார். இந்த போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டார். திருப்பி ஒரு வாங்க முடியல, சரி வச்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி பாலா அண்ணன் கொடுத்துட்டதை சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் போய் தங்குறதுக்கு போய் அறை கேட்டால் அறை கொடுக்க மாட்டான். திமுக அந்தளவுக்கு ஒடுக்குமுறை செஞ்சு இந்த வெறி தாங்க கூடுதலாக வந்து வேலை செய்ய வைப்பதற்கான. நீங்கள் ஒருத்தனை வந்து தடுக்க தடுக்க என்னென்ன, நீங்கள் அணையை தடுத்தீங்க வச்சுக்க, நீரை தடுத்தீங்கன்னா அதை நீர் அடித்து தூக்கிட்டு தான் போகிறதுக்கான முயற்சியை தான் செய்யும். அப்போல்லாம் யாரும் பேசலையே. இன்றைக்கி கட்சி வளர்ந்துருச்சினோடனே 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம், நான் தான் கட்சியை வளர்த்தேன், அவர் அதை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சி 31 லட்சம் ஓட்டு வாங்கலைங்க, எவனாவது நாம் தமிழர் கட்சியை உட்காந்து பேசுவானா? ஏதாவது ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுவானா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னுவான். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைப்பதற்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இதை நம்ம முயற்சி என்னன்றதுக்காக செய்கிறது தான். சரி, திரு கொளத்தூர் மணி அவர்களெல்லாம் கட்சியை ஆரம்பிக்கும் போது முதல்ல கூப்பிட்டு தான் அவங்க வரல விலகிட்டாங்கன்னு சரி, ஆனால் இப்போ கொளத்தூர் மணிக்கும் சீமானுக்குமான நெருக்கம்ன்றது ஒன்றும் இல்லையா? விலகி நிற்கிற மாதிரி இருக்கு. அவரோட இடத்துக்கோ சீமான் போகிற மாதிரி இல்லை. கொளத்தூர் மணியோட இடத்துல தான் மாவீரர்கள் துயில் உறங்கும் இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சீமான் போகிற மாதிரி இல்லை. கொளத்தூர் மணிக்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்னையும் எதுவும் பேச இல்லை. அது என்ன, டெய்லி காலையில் எழுந்திரிச்சவனே என்ன எப்படி இருக்கீங்க, நாங்கள் வரட்டுமா இங்கே வரட்டுமான்னு? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு தத்துவ முரண்ருக்கு. திராவிடம்னா என்னன்ற, திராவிடம்னு நாங்கள் என்னன்னே தெரியாமல் பயணிச்சிட்டோம். திராவிடம் வந்து ஒரு போலி, அந்த இடத்துலேருந்து வாங்கன்றதை தான் நம்ம பேசுகிறோம், பொதுவாக பேசுகிறோம். அதனால் நம்ம அவரோட போய் நிற்க முடியாது. பப்ளிக்கில் போய் ஒரு கூட்டத்திலையோ இதுலையோ போய் நம்ம நிற்க முடியாது. மாவீரர் நாளப்போ அந்த மாவீரர் இல்லங்களுக்கு போய் வணக்கம் செலுத்திட்டு வரதுல, மாவீரர் நாளுக்கு தான் மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் போய் அங்கே போய் வணக்கம் செலுத்தல. எதுக்கு போய் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ கொளத்தூர் மணி இடத்துல போய் செஞ்சால் தான் மாவீரர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுமா? அப்போ தான் ஆத்மாவை கடத்திட்டு போமா? அவங்க நடத்த வேண்டியதானே, கொளத்தூர் மணி நடத்த வேண்டியதானே, லட்சக்கணக்கான பேரை திரட்டி நடத்த வேண்டியதானே, நடத்த வேண்டியதானே? அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இப்போ யார் நடத்துறது பெருசாக இருக்குது? தமிழ்நாட்டில் மாவீரர் நாளை நடத்துறது யார், இப்போ நடத்துறது பேசு பொருளாக இருக்குது, யார் செய்கிறது பெருசாக, திரட்டி செய்கிறது யார் செய்கிறாங்க? அவங்க தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க இங்கே வரணுமா, இவங்க அங்கே போகணுமா? கொளத்தூர் மணினே இங்கே வந்தால் வரக்கூடாதுன்னு சொல்லிட போகிறாரா? ஏன் சார், சீமானால் போக முடியாதாங்க. எதுக்கு போகணுன்றேன், தத்துவ முரணே. இப்போ திராவிடம்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடம்னு ஒன்று இல்லவே, எந்த இடத்துல தத்துவ முரணுன்னு ஒன்று இருக்குல்ல? அவர் எங்களுக்கு அண்ணன், அண்ணன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தத்துவ முரண்றது வந்து திராவிடம்ன்றது ஒரு போலி. அரசியல் மேடைகளில் ஏற்படுற தத்துவ முரணுக்கும் ஒரு மாவீரர் நாள்லையோ இல்லை முள்ளிவாய்க்கல் நினைவு நாள்லையோ வந்து அந்த தத்துவ முரணை அங்கே எடுத்துகிட்டு போகணுமா? அதுதான் நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். திமுக காங்கிரஸ் தான் வந்து இளப்படுகொலையை நின்று நடத்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் பேசினாங்களா இல்லையா? 2009 காலகட்டத்தில், 2008 2009 காலகட்டம் வரைக்கும் எல்லாரும் பேசினாங்களா பேசலையா? ஏன் அவர்கள் வந்து திரும்பவும் பாஜக வந்துரும்ன்றதுக்காக நாங்கள் திமுகவையும் காங்கிரஸையும் ஆதரிக்கிறோம்னு ஏன் போகணும்? மாவீரர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருக்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் முரண், வேற ஒன்றும் முரண் இல்லை. தனிப்பட்ட முரண் வந்து அண்ணன் யாருக்கிட்டையுமே, தனிப்பட்ட முரணில் வந்து மனிதர்கள்ட்ட யார்கிட்டையுமே அப்படிலாம் வந்து நடந்துக்கிற மாட்டார். இன்றைக்கும் பாசத்தோடு தான் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருந்த முகில் அவர்கள் அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திரும்ப அவர் நாம் தமிழர் கட்சி இல்லைங்க. எங்க அவர் இருந்தார்னு சொல்றாரு, அவரா சொல்லிக்கிறாரு? சீமானுக்கு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அவர் சீமானோடவே சீமானுக்கு சமைச்சு அடுத்து வருவார்ல. நீங்க என்ன பொறுப்புல இருந்தீங்க, என்ன வர்றீங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட கேள்வி வைங்க. அவர் என்ன கட்சியிலே இல்லைன்னு சொல்றேன், கட்சியில இருக்கிறவர் தானே நம்ம கேட்க முடியும். இப்ப ஒண்ணும் இல்லை, ராஜீவ்காந்தி கட்சியில இருந்தாரு போயிட்டாரு, கல்யாண சுந்தரம் கட்சியில இருந்தாரு போயிட்டாரு, தெரியுமா தெரியாதா நாட்டுக்கே? தெரியுமா தெரியாதா? முகில்ன்றவர் என்ன பொறுப்புல இருந்தாரு சொல்லுங்க. இல்லை, அவர் கட்சியில இருந்தேன்னு சொன்னார், கட்சி உருவான காலத்துல இருந்து அவர் கட்சியில இருந்தாருன்னா இத்தனை நாள் ஏன் முகில யாருக்கும் தெரியல? இன்னைக்கு ஏன் தெரிஞ்சு? சீமான திட்டுறதுக்காக இப்போ விஜயலட்சுமியை கூட தான் எல்லாரும் போட்டுக்கிட்டே இருக்கேன். சீமான திட்டுவது யாராக இருந்தாலும் இந்த ஊடகங்கள் தூக்கி பிடிக்கும். இந்த ஊடகம்ல எல்லா ஊடகமுமே அண்ணன் சீமானை யாரெல்லாம் கருத்து சொல்லி யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, ஏதாவது சொல்கிறாங்களோ, சீமானுக்கு எதிராக ஏதாவது பேசுகிறாங்கன்னா உடனே அவர்களை தூக்கி ஆகா ஓகோன்னு சொல்லும். அவர் என்னவா இருந்தாருன்னு அவர்கிட்ட கேளுங்க. கேட்டு நீங்கள் அடுத்த முறை வருவார்ல, நேர்காணலில் வரும்போது என்ன பொறுப்பில் இருந்தீங்க, என்னவா இருந்தீங்கன்னு கேட்டுட்டு சொல்லுங்க. சரி, அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சீமான் அவர்கள் பிரபாகரனோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து போலியானது, மார்ஃபிங் செய்யப்பட்டது. ஏன்னா நான் அங்கே போராளிகளுக்கு நான் உதவி இருக்கிறேன், விடுதலை புலிகள் போராளிகளோடு நான் உதவி இருக்கிறேன். இன்னும் வந்து அங்கே இருக்கிற சில முன்னாள் போராளிகளோட நான் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் சரி பார்த்து சொல்லிட்டாங்க, சீமான் வந்து பிரபாகரனுடன் ஃபோட்டோ எடுத்தது போலியானது, அப்படி ஒரு ஃபோட்டோவே எடுக்கலை. அவர் வந்து படம் எடுக்க போயிட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார், அவ்வளோதான் அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்கறது? இல்லை, அதுதான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு.
இது வந்து ஏற்கனவே திமுக காரர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க, இப்படி பல பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. AK-74 அண்ணன் சுட்டாருன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து ஏதோ பொய் சொல்கிறார் பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. AK-74 துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் வீட்டில் இருந்து ஒருத்தரை எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டான். உண்மையிலே தெரியுமா தெரியாது அவங்களுக்கு, இணையத்திலலாம் வெளியில் வந்துச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி ஆயிரக்கணக்கான புகைப்படம் இருக்குது, இப்போ வெளியிட முடியாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு வெளியிடுவோம். என்னென்ன நடந்துச்சு, அண்ணன்ட்ட என்னென்ன பேசுனாங்க, என்னென்ன செஞ்சாங்கலாம் எல்லா ஆவணமும் இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, வர வேண்டிய நேரத்தில் அது வரும். அதை வந்து நம்ம போய் இதையே இப்போ சொல்லலாம் அதையே இப்போ சொல்லலன்னா இல்லை, அது உண்மையிலேயே அவன் டென்ஷன் ஆகி தான் வெளியில் விட்டான். அண்ணன் வந்து அந்த புகைப்படத்தெல்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக தான் வச்சுருந்தார். அந்த AK-74 பாடுறா நான் போட்டு ஒரு ரெண்டு டக்குன்னு போட்டு விட்டான் அதை. அதுபோல் வந்து நிறைய புகைப்படங்கள் இருக்குது. அண்ணன் எங்கெல்லாம் போனாங்க, யார் யாரெல்லாம் சந்தித்தாங்க, யாரோட உரையாடினாங்க, எல்லாமே ஆவணமாக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து எதை வந்து எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு சில விடயங்கள் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அரசியலை பொறுத்தளவுக்கு வெளிப்படையாக சில இடங்களில் வந்து விடுதலை புலிகளுக்கான விடயங்களை வந்து நம்ம சொல்ல முடியாது. விடுதலை புலிகளுக்கு உதவி செஞ்சது வந்து இன்னார் நான் செஞ்சேன் அன்னார் செஞ்சேன்லாம் யாரும் செஞ்சவன் முதல்ல வெளியில் சொல்ல மாட்டான். விடுதலை புலிகளுக்கு உதவி செஞ்சதை தனக்கு பெருமையாக எவனும் சொல்ல மாட்டான் வெளியில் யாரும். இன்னொரு விடயம் என்னென்னா, எல்லாருமே அவர்களால் முடிந்த பங்காற்றுகளை செய்திருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தலைவருடைய படமோ புலிகளினுடைய இதோ நீங்கள் வந்து வெளியில் கொண்டுட்டு போக முடியாது, புத்தகங்களுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் படங்களையே வச்சுக்கிற முடியும் அப்படியான ஒரு சூழல். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நாங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் 13 வயசுலேயே திமுக வேட்டி கட்டினேன், திமுக காரன் தான் நான். ஆரம்ப காலகட்டத்தில் திமுக வந்து விடுதலை புலிகளை ஆதரிச்சிச்சு, அதற்கு பிறகாக கடுமையாக ஆதரித்தது வந்து ஐயா வைகோ அவர்கள். வைகோ அவர்களின் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கலாம் என் கூட பிறந்தவங்க, என்னுடைய மாமா அவங்கள்லாம் வந்து வைகோவினுடைய கட்சியில் தான் இருந்தாங்க. பெரும்பாலும் புலிகளின் தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? எங்கள் வீட்டில் வந்து புலிகளினுடைய வீட்டில் நாங்கள் தான் வீட்டில் எல்லாத்துக்கும் சோறு போட்டோம், எங்கள் கூட தான் வந்திருந்தாங்க, நான் தான் அவங்கள அனுப்பிச்சு வச்சேன், இப்படிலாம் சொல்ல முடியுமா? மொதல் வந்து ஒரு புலி யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், அது மேலே தெரிஞ்சுங்க. உண்மையிலேயே ஒரு விடுதலை புலி தான் யாருன்னு வெளியில் சொல்ல மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? அவன் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இயக்கம் என்ன வேலையை கொடுக்குதோ அந்த வேலையை மட்டும் தான் செய்வாங்க. எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் நாம் தமிழர் கட்சியில் தான் கலை பண்பாட்டு இயக்கத்தில் தான் இருந்து இறந்து போனாங்க. அவங்க நேரடியாக தலைவரோடு எடுத்த புகைப்படம் இருக்குது. தலைவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தப்போ தலைவரோடு பயணித்த இதெல்லாம் இருக்குது. அதுபோல் வந்து நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, புலிகளோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவங்க, புலிகளுக்கு நேரடியாக உதவி செஞ்சவங்க, புலிகளோடு கட்டி தழுவி வேலை செஞ்சவங்க. எந்த புலியும் யாருக்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டான். இது வந்து நான் உங்களுக்கு இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒரு புலி அவனுக்கு என்ன வேலை கொடுக்கப்படுதோ அதை மட்டும்தான் அந்த புலி செய்யும், வேறு எந்த வேலையும் செய்யாது. நான் வந்து அங்கே போனேன், அவர் போட்டோ எடுத்தார், இவர் போட்டோ எடுக்கலை, இவர் வந்து தலைவரை சந்தித்தார், இவர் தலைவரை சந்திக்கலைன்னா எந்த புலியும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறவன் புலியாக இருக்க மாட்டான். இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க இல்லையா, ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்கல்ல, இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவான் நான் புலி, நான் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்தேன்னு சொல்லுவான். நிறைய பேர் என்கிட்டே பேசுவான் நான் இயக்கத்தில் இருந்தேன்லாம் பேசுவான். உண்மையிலேயே புலி வந்து நான் புலின்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து நான் சொல்கிறேன், பொதுவாக எந்த புலியும் எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொய், சும்மா ஏதாவது ஊடகங்களில் வந்து அது ஒரு விவாத பொருளாக இருக்கணுன்றக்காக பேசிக்கிறது. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வந்து இந்த மாதிரி வந்து 3வது பெரிய கட்சி ஆகிட்டோம், 31 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்க, அதே மாதிரி 2019 வந்து ஒரு 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு சொன்னீங்க. சார், இப்போ வளர்ந்துருக்கிற மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1949 கட்சி ஆரம்பிச்சு 1957 வந்து 15 MLA ஜெயிச்சிருப்பாங்க, 2 MP ஜெயிச்சிட்டாங்க, 67 ஆட்சி அமைச்சிட்டாங்க. ADMK வந்து 1972 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1989 கட்சி ஆரம்பித்து 91 ஒரு சீட்டும், 96 வந்து 4 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. தேமுதிக 2006 வந்து 8% ஓட்டு வாங்கி 2009 வந்து 10% எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வாங்கி மாநில கட்சி அந்த அந்தஸ்தே பட்டுட்டாங்க. சார், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 2009 கட்சி ஆரம்பித்து 2021 வந்து அவங்க வந்து ஒரு அதிகபட்ச வந்து அவங்களோட விக்டரியே ஒரே ஒரு சீட்டில் மட்டும் டெபாசிட் பெற்றிருக்காங்க. 234 தொகுதியில் நின்னோம், அந்த ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் டெபாசிட் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வின்னிங் ஃபேக்டரும் இல்லையா சார், எல்லா தொகுதியிலும் வந்து ஒரு 5000 இது மட்டும்தான் இருக்கே, எங்கேயுமே வந்து அவங்க வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டியை வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி வளர்ந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து 2100 தான் ஆட்சி அமைக்குமோ, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லை சார், இந்த பொறுமையை இவ்வளோ தூரம் வந்து ஒரு வந்த உடனே வந்து எந்ததுனாலும் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் சார், ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு டெபாசிட் பெறதுக்கே வந்து 12 வருஷம் இருக்குது, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து இப்போ நீங்கள் திமுக கட்சி இருக்கும்போது
நான் பல மேடைகள்லேயே பேசியிருக்கிறேன். அதாவது திமுக கட்சி தொடங்கப்பட்ட போது பெருசாக போட்டிகள் கிடையாது. பெருசாக இருந்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் மட்டும்தான். மற்றபடி பெருசாக வந்து மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கிறது எதுவும் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு, அகில இந்திய கட்சிகள் தான் இருந்துச்சே தவிர மாநில கட்சிகள் பெருசாக வந்து எதுவுமே வந்து வளர்ச்சி பெறலை. அப்போ வந்து மாநிலம், தன்னாட்சி உரிமை, தமிழ் தமிழர் என்று பேசி வந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ வந்து முத முதல்ல வந்து அதுதான் பேசப்படும் பொருளாக இருந்துச்சு. இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நடியில் வந்து தனித்துவமாக தெரியுதுன்னா தமிழ் தமிழர்னு பேசுகிறதுனால தான் தனித்துவமாக தெரியுது, தன்னாட்சி உரிமை குறித்து பேசுகிறதுனால தான். அப்படி பேசி வந்தது தான் திமுக. திமுக வந்த காலகட்டங்களில் கடுமையாக வந்து அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்த்து வேலை செய்வதற்கு கட்சி கிடையாது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்கிற அளவுக்கு போட்டி கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எவ்வளவு கட்சியோடு சண்டையிட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். திமுக வளர்த்ததெல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் இல்லை, ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஜாம்பவான். உலக தமிழ்நாட்டிற்கே தெரிஞ்ச ஜாம்பவான்கள் தான் திமுக கட்சியில் இருந்தான். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், கண்ணதாசன், எஸ்எஸ்ஆர், இப்படி வந்து நீ எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஸ்டார்ஸ். சரி, இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா அந்த மாதிரி வந்து தலைவர்களில் வந்து சீமான் அவர்கள் உருவாக்க மாட்டேங்கிறாரு சொல்லி முடிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஸ்டார்ஸ், பெரும்பெரும் ஜாம்பவான்கள் வந்து பெரும் பிரபலமான ஆட்கள் தான் வந்து திமுக கட்சியை வளர்த்தாங்க. வளர்த்து திமுக கட்சி வந்து ஒரு இடத்த அடையும் போது கூட்டணி வச்சு தான் 1967 வந்து கிட்டத்தட்ட 7 கட்சி கூட்டணியோடு தான் நான் திமுக வந்து ஆட்சியை பிடிச்சி அந்த காலகட்டத்திலேயே 7 கட்சினா சின்ன சின்ன கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக், சுயாட்சி கட்சி, நாம் தமிழர், இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகாக திருப்பி வந்து கலைஞர் வந்து அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகாக திரும்ப கலைஞர் வென்று வர்றாரு. ஏன்னா அப்போ போட்டிக்கு ஆள் கிடையாது. திரும்ப அது முடிஞ்ச உடனே தான் திமுகவிலிருந்து அதிமுக பிரியுது. அதிமுக பிரியும் போது எம்ஜிஆர் எம்ஜிஆர் பிரியும் போது திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டரெல்லாம் பிச்சுக்கிட்டு போய் தான் கட்சி தொடங்கினார். எம்ஜிஆர் ஒரு பெரிய ஸ்டார். இப்போ கலைஞர் இருக்கும்போது கூட கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறத கேட்பான், ஆனால் எம்ஜிஆரை பார்க்குறதுக்குன்னு கூட்டம் வருவான். எம்ஜிஆர் கலைஞர் வந்து கூட்டத்துக்கு வந்து உட்காந்துருவாரான், எம்ஜிஆர் தாமதமாக தான் வருவாரான், 9 மணிக்கு வருவாரான். கலைஞர் பேசிக்கி இருக்கும்போது வருவாராம், வந்த உடனே விசில் பறக்குமா, எம்ஜிஆர் கலைஞர் பேச யாரும் கேட்க மாட்டான், எம்ஜிஆர் தான் எல்லாம் பார்ப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ திமுகவை ஒழிப்பதற்காக அதிமுக தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட்டதற்கு பின்புலத்தில் இருந்தது காங்கிரஸ். காங்கிரஸுடைய அழுத்தத்தினால் காரணமாக தான் அதிமுக தொடங்கப்பட்டுச்சு, அதிமுகவும் ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்போ ரெண்டு பேரும் என்னென்னா எம்ஜிஆராக கருணாநிதியாக இருந்துச்சு. இப்போ கருணாநிதியினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. எம்ஜிஆரினுடைய இறப்புக்கு பிறகாக கருணாநிதி ஆட்சிக்கு வர்றாரு. அதன் பிறகாக ஜே அணி ஜா அணி இருந்துச்சு. ஜெயலலிதா வந்து தனியாக வந்து கட்சியை கைப்பற்றி தேர்தலை சந்தித்தது 91 காங்கிரஸ் கூட்டணியோடு. ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் சாகலைன்னா ஜெயலலிதான்னு ஒரு ஆள் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதிமுகன்ற ஒரு கட்சி வந்திருக்கே வந்திருக்காது, திரும்பவும் ஜெயிச்சு திமுக தான் திருப்பி வென்று வந்திருக்கும். 91 ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, அதனுடைய அனுதாப வாக்கு, இதெல்லாம் தான் வந்து 91 ஜெயலலிதா மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க. அதன் பிறகு அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. 91 to 96 அவங்க செய்த ஊழல்னால திருப்பி 96 ஆட்சி போச்சு. திருப்பி கலைஞர் வந்தார். திருப்பி இப்படி ரெண்டு இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த ரெண்டு இருதுருவ அரசியலுக்கு நடுவில் ஒரு கட்சி உடச்சிக்கிட்டு வர்றான். உடச்சிக்கிட்டு வரும்போது பாமகவை சொன்னீங்க, பாமக கூட்டணி இல்லாமல் வென்று வரல, தேமுதிக கூட்டணி இல்லாமல் வென்று வரல. சார், பாமக கூட்டணி இல்லாமல் சார் ஒரே ஒரு சீட்டு வாங்கினாங்க. 96 கூட்டணி இல்லாமல் சார், அதான் ஒரு சீட்டோ 4 சீட்டோ வாங்கினாங்க. அதன் பிறகாக வந்து சாதி போலம் இருக்குல்ல, சாதி போலம் இருக்குது. நீங்கள் வட மாவட்டங்களில் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஒரு தெருவுக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. எம்ஜிஆர் கட்சியே வரும்போது அண்ணா திமுககாரன் மாநாடு நடத்திட்டு வரும்போது ரோட்டில் மரத்தை வெட்டி போட்டு அடித்து நொறுக்கி எத்தனை பேரை ஆளுங்கட்சி திமுக அப்போ அடித்து விரட்டினாங்க. அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஜாதிய பலம் கொண்ட கட்சி வந்து பாமக. இப்போ அண்ணன் வந்து எந்த ஜாதியை சொல்லி கட்சி ஆரம்பித்தார், எந்த மதத்தை சொல்லி கட்சி ஆரம்பித்தார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் வந்து பாமக, நீங்கள் தேமுதிக இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதன் பிறகாக கூட்டணி, ஜாதி பலம் இதெல்லாம் வந்து. இப்போ தேமுதிக வந்ததுக்கு பிறகு வந்து மதிமுக ஒழிக்கப்பட்டுருச்சு, தெரியுமா உங்களுக்கு? மதிமுக இடையில வந்து ஒரு பெரிய சக்தியாக திமுகவிலேருந்து வெளியில் வந்தப்போ பெரும் சக்தியாக பேசப்பட்டுச்சு. 13 மாவட்ட செயலாளர்கள் திமுகவிலேருந்து வெளியில் வந்தாங்க. அதோட வந்து கட்சி தொடங்கினார். எனக்கு தெரியும், முத நாள் நைட்டு 9 மணியிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து அந்த செங்கல்பட்டில் நிற்கிற காரு சென்னைக்குள்ளே நுழையிறதுக்கு காலையில் 4 மணி ஆச்சு. அந்தளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காமிச்சார் வைகோ. எங்கே இருக்கிறார் இன்றைக்கி அரசியலில்? இல்லவே இல்லை. தனிச்சு நிற்கமுள்ள கூட்டணியிலையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற 4 சீட்டில் உதயசுவரியின் தினத்தில் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. தமாக 96 ஆட்சியை நிறுவினது தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக தமாக கூட்டணி. தமாகவோட நிலைமை என்ன இன்றைக்கி? அதிமுகவோட சின்னத்தில் நிற்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ இப்படி இப்போ இவ்வளவு கட்சிகளுக்கு நடுவில் ஒரு கட்சி காசு கொடுக்காமல் எந்த பலமும் இல்லாமல் எந்த பின்புலமும் இல்லாமல்
அடித்து நொறுக்கிட்டு வர்றான்னா இதெல்லாம் நம்ம எவ்வளவு கொண்டாடணும். நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்கிற கட்சியை வந்து திரும்ப திரும்ப முத முத நம்மளை சொன்ன யார் யாரெல்லாம் தமிழர்னு கேள்வி எழுப்புனாங்க, அடுத்து ஜெயிச்சு வந்துடுவீங்களான்னு கேட்டாங்க, உங்கள்கிட்ட போட்டிக்கிறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களான்னு கேட்டாங்களா, தேர்தலில் வந்து நிற்கட்டும்பா, தேர்தலில் பேசலாம்ப்பா, எவன் வேணாலும் தேர்தலில் நின்று பார்த்தா தான்ப்பா தெரியும்னாங்க. தேர்தலில் வந்து நின்று பார்த்தான், நின்னவனே 4.5 லட்சம், இதோட முடிஞ்சு போச்சுரா கட்சின்னாங்க. 2019 திருப்பி 17 லட்சம் ஓட்டு, 17 லட்சம், இதுக்கு மேலே ஒரு ஓட்டு கூட வராதுன்னாங்க. இப்போ 31 லட்சத்தில் வந்து நிற்கிறான். 31 லட்சம் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே கட்சிலாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கட்சியிலேருந்து நிறையா பேர் வெளில போயிட்டான்பான்றான். 31 லட்சம் வந்து அடுத்து 60 லட்சமாக வரப்போதா, 90 லட்சமாக வரப்போதா, ஒரு கோடியாக வரப்போதான்னு தெரியாது, மக்கள் வாக்கு செலுத்துறதை பொறுத்திருக்கு. ஆனால் இதுக்கு இடையில வந்து சண்டை போட்டு சிறுக சின்ன பயல்கள்லாம் சேர்ந்து கட்சியை நகர்த்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அவர்களுக்கு இருந்த போட்டிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த போட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. 2016 தேர்தலில் முத முதல்ல சந்திக்கும் போது மக்கள் நல கூட்டணி பெருசாக பேசப்பட்டுச்சு, உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். திமுக அதிமுகவுக்கு மாற்று வந்து மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்கை வந்து நாம் தமிழர் கட்சியின் ஓட் பேங்க் தான் அது. நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க் என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணுன்றதில்ல, அதாவது வந்து திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு நினைக்கிறான்ல ஒரு ஓட்டர்ஸு, அவன் யாருக்கு போடுவான், இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நாம் தமிழர் தான், அதுக்கு போடுவோம்னு நினைப்பான். ஆனால் அது என்னவாயிருச்சுன்னா 2016 தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு 7 கட்சி கூட்டணி இருந்தாங்க. அப்போ வந்து என்ன நினச்சானா இந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவோம்னு நிறையா பேர் ஓட்டு போட்டான். அப்படியே மக்கள் நல கூட்டணி இல்லை, அவங்க எல்லாரும் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு போயிருக்கோம், நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கோம். சரி விடுங்க, 2019 டிடிவி தினகரன் ஒரு அணி, கமலஹாசன் ஒரு அணி, இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2016 2019 அவங்க ரெண்டு பேரும் புதுசாக என்ட்ரி. இப்போ இவங்க ரெண்டு பேரோடையும் சண்டை போடணும், திருப்பி அதிமுக திமுகவோட சண்டை போடணும், அவங்க கூட்டணி கட்சிகளோடு சண்டை போடணும். எல்லாரும் 2019 மக்கள் நல கூட்டணியில் இருந்த மொத்த பேரும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி தனியாக பிஜேபி தேமுதிக பாமக அவங்க ஒரு கூட்டணி. சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து அப்போ நாம் தமிழருக்குன்னு ஓட்டு போடுறதில்ல, இது அதிமுகவும் திமுகவும் பிடிக்காதவங்க மட்டும்தான் நாம் தமிழருக்குன்னு ஓட்டு போடுறாங்க, நாம் தமிழர் பிடிச்சி யாரும் போகிறதில்லைங்கிறீங்களா? அதுதான் இப்போ நீங்கள் என்னென்னா நாம் தமிழர் அந்த ஓட்டு வந்து பெரிய ஓட்டாக இருக்காது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கமலஹாசனுக்குன்னு ஒரு ஓட்டு போட்டாங்க, யாருக்கு யார் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறீங்க? கமலஹாசனை விரும்பி ஓட்டு போட்டாங்களா? கமலஹாசன் பயங்கரமாக தீவிரமாக வந்து அரசியலில் செயல்படுவார்னு ஓட்டு போட்டாங்களா? கிடையாது. ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறக்கா ஓட்டு போடுறதான். சரி இவங்களும் வேணாம் அவங்களும் வேணாம் ஓட்டு போடுவோம்னு நினச்சேன். கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டுட்டு எத்தனை பேர் இப்போ அழுதாங்க தெரியுமா? அவங்க 2000 தேவையில்லாமல் ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லி 19 ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வந்து கமலஹாசன் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்தார்ல, அப்போ வந்து நிறைய பேர் புலம்புனாங்க, தேவையில்லாமல் ஓட்டு போட்டோம் கமலஹாசனுக்கு நம்பி ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை 2021 தேர்தலில் எத்தனையோ என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் என்னை கையெடுத்து கும்பிட்டு தயவுசெய்து இந்த ஒரு தடவை போட்டுக்கிறேன் மாப்பிள, பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும்னு ஜமாத்தெல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க, தயவுசெய்து இந்த ஒரு தடவை போட்டுறேன், அடுத்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவேன், வேறு யாருக்கும் போட மாட்டேன், கோச்சுக்கிற இந்த ஒரு தடவை திமுகவுக்கு போடுறேன்னு போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு வந்து கரெக்டாக 1-2 மாதத்தில் அழுதாங்க, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு போல, நீங்கள் கூட பிஜேபி எதிர்த்து சண்டை போகிறீங்க, அவங்க பிஜேபி எதிர்த்து பேசக்கூட மாட்டாங்கன்றேன். அது மாதிரி வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் தேடினானா 2019 ஓட்டு போடும்போது தேடினா, 19 ஓட்டு போடும்போது, 21 ஓட்டு போடும்போது தேடினானா? தேடலை. ஆரியபுரத்தில் வந்து வீடு இடிக்கப்படும்போது யாரை தேடினா? நாம் தமிழர் கட்சியை தான் தேடுறான். ஒரு இடத்துல வந்து மறைமலை நகரில் வீடு இடிக்கப்படுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமானை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்றான், யாரையும் கூப்பிடலையே. அப்போது மக்கள் தேடுறான். அந்த நேரத்தில் ஒரு சூழலில் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரரோ இல்லை யாரோ ஒருத்தங்க இல்லை வாங்கின காசோ ஏதோ ஒன்று மாற்றி ஓட்டு போட வைக்குது. இப்போவும் நம்ம திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, பேலட் சிஸ்டத்துக்கு வாங்க, ஓட்டு மிஷினை தூக்கிடு, ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், பேலட் சிஸ்டத்துக்கு வாங்க. ஒன்று, ரெண்டாவது காசு கொடுக்கக்கூடாது, சின்னத்தை எடுத்துருங்க, ஒவ்வொரு தடவையும் சின்ன வேறு வேறு சின்னம் கொடுங்க. இதுதான் உலக நாடுகள் முழுவதும் இருக்குது, என்ன நம்பர்ஸ் கொடுக்குறான், அது மாதிரி நம்பர்ஸ் கொடுங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். திமுக சின்னத்தை எடுக்க சொல்லுங்கள், அதிமுக சின்னத்தை எடுக்க சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் அப்போ தானே ஓட்டர்ஸ் யாருன்னு தெரியுன்றீங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். இல்லை நான் ஏதாவது இந்த ரெண்டுக்கும் பிடிக்காதவன் ஓட்டு போடுறேன் இருக்காங்களே, இப்போ வரைக்கும் கண்ணு தெரியாத கிளவி கூட சொல்லுங்கள், ரெட்டலை எங்கேப்பா இருக்குன்னு கேட்குமா கேட்காதா? இப்போ ரெட்டலை வந்து இபிஎஸ்சும் ஓபிஎஸ்ஸும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அதுக்கு தெரியுமா? இபிஎஸ் யாருனாவது தெரியுமா? அதுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு என்ன தெரியும்? சின்னம் தெரியும். உதயசூரியனுக்கு இப்போ வரைக்கும் சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் இருக்கானா இல்லையா? சார் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி சார், சார் இப்போ இவிஎம்மை வந்து நீங்கள் நம்பலைங்கிறீங்களா? எங்கெங்கே நம்ப சொல்கிறீங்க?
எப்போ பார்த்தாலும் பிஜேபிக்கு எதிர்ப்பான அலை பயங்கரமாக இருக்குன்றாங்க, இந்தியாவே எதிர்க்குதுன்றாங்க, ஆனால் பிஜேபி ஜெயிச்சு வருது எப்படி சார்? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஹேக்கத்தான்னு வைக்கிறாங்க சார். இதை வந்து இவிஎம் மிஷின்ஸில் வந்து ஏதாவது குறை இருந்ததா நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கே சார் நாம் தமிழர் கட்சி போக மாட்டேங்கிறாங்க. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் இல்லை. வாமி வைக்கிற மிஷின் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எல்லா மிஷினும் போய் செக் பண்ண முடியுமா சார்? செக் பண்ணி ஒரு மிஷின் மட்டுமா? இல்லை சார், எவ்வளோ நாள் நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒருத்தன் இப்போ எனக்கு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க இந்த மிஷினை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஒரு 100 மிஷினை வச்சுறான், அந்த மிஷினை தான் வைப்பான்னு யாருக்கு தெரியும்? ஒரு மிஷினெல்லாம் தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசில் பீகார்லலாம் தலையில் வச்சுட்டு மிஷினை ஒருத்தர் தூக்கி படுத்து வச்சுட்டு ஆட்டோலாம் தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, டூ வீலர்லாம் ரெண்டு மிஷினோட போனாங்க பார்த்தீங்களா. அந்த மிஷின்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சுப்பிரமணிய சாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சார் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? 25,000 மிஷின் வந்து வாங்கியிருக்கிறாங்க எம்எல்ட இருந்து அந்த சிப்பு, அந்த மிஷின் எங்கே இருக்குன்னே தெரிலன்றாரு சார். இப்போ வந்து பேலட் சிஸ்டம் வந்து கொண்டு போனால் வந்து இது ரொம்ப பாப்புலேஷன் சார், மற்ற கண்ட்ரி மாதிரி கிடையாது. இங்கே 130 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடிக்கு மேலே எலக்ட்ரஸ் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து போய் வந்து ரொம்ப டைம் எடுக்குமே சார். இது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது அப்போல்லாம் நிறையா பேர் இருக்காங்களா? அப்போ ஓட்டுக்கெலாம் காசு கொடுக்காதீங்க, மிஷின்லேயே காசு அனுப்பிச்சிடலாமே. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு ஆள் நிறையா வரல சார். அது லாங் ப்ராசஸ் இல்லையா சார்? ஒரு ஜனநாயக நாடு, தேர்தலை எப்படி சந்திக்கணும்? மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். மக்களுக்கான மக்களாட்சி தத்துவம் தானே உங்களுக்கு. வல்லரசு நாடுகளை வந்து எல்லாத்துக்கும், அமெரிக்காவை சொல்கிறீங்க, ஜப்பானை சொல்கிறீங்க, இந்தியா சைனாவை சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்கிறீங்கல்ல, இந்த ஊழல் பெருத்த நாடுகளில் தான் இந்த இவிஎம் மிஷினை வச்சுட்டு தர்றான். ஊழல் இல்லாத உண்மையிலே நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் நீங்கள் பேலட் சிஸ்டத்துக்கு வாங்க. பேலட் சிஸ்டம் இல்லாத வரைக்கும் பிஜேபி வரும், காங்கிரஸ் வரும், திமுக வரும், அதிமுக வரும். காங்கிரஸோடு பிஜேபியோடு யார் கூட்டணியில் இருக்காங்க அவர்கள் தான் வருவாங்களே தவிர வேறு யாரும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இதுக்கு நடுவில் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டே வர்றோம். இது என்னென்னா மொத்த ஓட்டையும் போட்டுறதில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நான் இதை வந்து நான் இந்த இதில் வாக்குச்சாவடியில் நான் பார்த்தேன். ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அந்த வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் எனக்கு தெரிஞ்சு வாக்கு செலுத்தினாங்க. அந்த வாக்குச்சாவடியில் நம்ம போய் பார்க்கும்போது 40 ஓட்டுன்னு வந்துச்சு, புரியுதுங்களா? 200 பேர் என்கிட்ட பேர் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இந்த இந்த நான் ஓட்டு போட்டிருக்கேன், ஒரு காமௌண்ட் இருக்குன்னா அந்த காமௌண்டுக்குள்ளே மொத்த ஓட்டும் இங்கே தான் போட்டிருக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க. அவங்க யாரும் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை, கூப்பிட்டுட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குச்சலிக்கோம். நான் உள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு போகும்போது பார்த்தேன், அந்த பர்டிகுலராக பூத்துக்கள் எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல, ஒரு சில பூத்து வந்து நம்ம பகுதியில் உள்ள பூத்துலாம் இருக்கும்ல, அந்த பூத்துலலாம் செக் பண்ணுறப்ப பார்த்தோம்னா 200 வாக்கு விழுந்திருக்கிற இடத்துல, 300 வாக்கு விழுந்திருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 40 ஓட்டு, 50 ஓட்டு, 60 ஓட்டு. அங்கெல்லாம் வந்து கட்சியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, நம்மளுடைய ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க, நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் இப்படி இருக்காங்களா அவங்களாம் வாக்கு செலுத்திப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு அதுக்கு மேலே நம்பிக்கையேற்று போகிற ஒரு சூழல் வருது. ஓட்டே மொத்தமாக விழுகாமல் இல்லை, களவாண்டுக்கிறது, 150 ஓட்டை அங்கிட்டு மாற்றி விட்டுறது, இப்படி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் செல்ஃபோனில் உள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை களவாண்றானா இல்லையா? ஆன்லைன் ரம்மின்னு ஒன்று நடக்குது, திருடுறானா இல்லையா? இப்போ அந்த மாதிரியான ஒரு நவீன உலகத்தில் இருக்கிறோம். இதை செய்ய முடியாதுன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் சார்? அடுத்தவட்டி இந்த அடுத்தோட எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்ட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கூப்பிடுவோம். அதுக்காக இவங்கள்ட்ட சண்டை போட்டு தேர்தலை சந்திக்காமல் இருக்க முடியாது. தேர்தலை சந்திச்சு தான் ஆகணும். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து இவங்களை வந்து கூடுதலாக மிரட்ட வேண்டியது இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு, நாம் தமிழர் கட்சி இங்கே ஆட்சியில் இருக்குது, இப்போ திமுக இல்லை, அண்ணா நாம் தமிழர் கட்சி இங்கே ஆட்சியில் இருக்குது. இப்போ இந்த அக்னிபாத் திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்திடுவானே, இந்தியாவில் நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு மோடி வல்லமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தொலைச்சு போடுவோம். அதே போல் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர்கள் மாநாடுக்கு வந்து இவங்க கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் ஏன் முதலமைச்சர் மாநாட்டுக்கு ஒரு போகவே இல்லை? மேற்கு வங்கத்தில் இவங்க கூப்பிட்டாங்கல்ல, ஏன் போகல? அவங்க தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு ஏன் நடத்த மாட்டீங்க? திராவிட நாடு கோரிக்கை வச்சிங்கல்ல, ஏன் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடத்த மாட்டீங்க? சார்க் மாநாடு நடத்துறது போல் வட இந்திய தென்னிந்திய மாநாடு, தென்னிந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்கள் மாநாடு நடத்த வேண்டியது. இங்கிட்டு மராட்டியத்திலேருந்து எல்லோரும் இங்கிட்டு கூப்பிட்டு எல்லாருமே பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலையில் தானே இருக்கிறேன். வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரித்து இவங்க ஒரு மாநாடு நடத்த வேண்டியதானே, ஏன் நடத்த மாட்டுறாங்க? அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த இப்போயே நாங்கள் வந்து தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்புக்கான வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கடைசியாக கூட நாகாலாந்து போயிட்டு வந்தேன், மணிப்பூர், அஸ்ஸாம் இந்த மாதிரியான பகுதிகளில் உள்ள எங்களை போன்ற தேசிய இனங்களுக்கு உரிமைக்கு போராடுகின்ற எல்லோரையும் நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அது நாங்கள் எங்கள் கைக்கு ஆட்சிக்கும் அதிகாரம் வரும்போது அது வேகமாக இன்னும் வேகமாக நடக்கும், வேகமாக சண்டை போடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இந்தியாவில் நாங்கள் வச்சால் தான் சட்டமாக இருக்கும், வேணா பாருங்கள். சார், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மேலே வந்து என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து இப்போ பயந்துட்டாங்க. என்ன சாட்டை துரைமுருகன் மேலே போகிற குண்டாஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மறுப்போர் தருமபுரியில் வந்து ஸ்டேஜ் ஏறி அடித்ததாக இருக்கட்டும், சீமன் அவர்களை வந்து குறிஞ்சாங்குளம் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் குறிஞ்சாங்குளம் போகாததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுக அரசனால் வந்து ஒரு வன்முறையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பின்வாங்குறாங்க, அதை பயந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சார். இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகிறதா சார், நாம் தமிழர் கட்சி இப்படி எல்லாம் பயந்து பின்வாங்கிறது? எங்கே பயந்தோம், கூட்டம் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம்.
அது வந்து சும்மா சமூக வலைதளங்களில் உள்ளவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் அங்கே தாக்குதல் நடத்தின உடனே என்ன சொன்னாங்க, இது தாத்தா காலத்து திமுகன்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்திய ஊடகங்கள்லாம் கேவலப்படுத்தினோடனே கூப்பிட்டு டேய் ஏன்டா இப்படி கேவலப்படுத்துறீங்கன்னாங்க. அதுபோல் வந்து இவர்கள் வந்து அம்பலப்பட்டு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா. ஒன்றும்ல இப்போ திராவிட மாடல் கூட்டம் நடத்தினப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டாக்கு சண்டை போட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல, அப்படி ஒரு கேவலமான இடத்துல தான் திமுக இருக்குது. அப்போ நம்ம இவர்களை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், புரோட்டாக்கு சண்டை போடுறவனை எதுக்கு நம்ம பயப்படணும், நாட்டே பிடிக்கணும்ன்றோம். நம்ம அங்கே துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டார் தலைவர், இங்கே நம்மளால் துப்பாக்கி எடுக்க முடியாது, ஆயுத வலிமை இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அரசை பிடிக்கணும். அதுதான் அரசை பிடிக்கிற வரைக்கும் இப்படியான ஏச்சு பேச்சுக்கள்லாம் வரதான் செய்யும், ஆயிரம் பேர் ஆயிரத்தை கேள்வி பண்ணுவோம், அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இருக்கணும். நமக்கு நோக்கம் ஒன்று தான், தமிழ்நாட்டின் அரசாட்சியை நாம் பிடிச்சே ஆகணும். அதை பிடிச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி.